எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பால் ஆடைய வச்சு நெய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சி அதை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு. பார்த்தீங்கன்னா ஆடை வந்து மேலே தனியாக இருக்கும், அதை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கட்டாயம் கிடையாது, நீங்கள் அதை ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு ஆற விட்டுட்டு அதுலேருந்து ஆடையை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுட்டாங்க. இது வந்து 2வது நாள். இன்றைக்கும் ஆடையை கலெக்ட் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ண ஆடையை அப்படியே விடாமல் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டாங்க. இன்றைக்கி வந்து 3வது நாள். அதே மாதிரி ஆடையை கலெக்ட் பண்ணிட்டு பட் இந்த தடவை வெளியில வைக்காம அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்கான ஆடையை வந்து அம்மா எடுத்து வைக்கிறாங்க. அதில் வந்துட்டு 1/2 நாள் வெளியிலையும் 1/2 நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா 1 வாரத்துக்கான ஆடையை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அதில் ஐஸ் வாட்டரை ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா அடிச்சு எடுத்துட்டாங்க. இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டரை ஊற்றுனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணெய் மட்டும் தனியாக மேலே வந்துருந்தது, அதை அப்படியே எடுத்துட்டு நல்லா அதை பால் மாதிரி திரட்டினாங்க. அப்போ தான் எக்ஸஸாக இருக்கிற மோர் எல்லாமே வந்து கீழே வந்து வடிஞ்சிரும். இப்போ அந்த வெண்ணெயை நல்லா சில்லாக இருக்கிற தண்ணியில் போட்டு வச்சுட்டாங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்ணெயை எடுத்து எடுத்து சில்லாக இருக்கிற தண்ணியில் போட்டுகிட்டே வந்தாங்க. வெண்ணெய் எடுத்து அப்புறமா அந்த மோரை வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் தனித்தனியா ஆடை கலெக்ட் பண்ணி வெண்ணெய் எடுத்துட்டாங்க. மொத்தமா வந்து ஆடை கலெக்ட் பண்ணோம் அப்படினா அதுல இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். சோ அதனால தனித்தனியா ஒவ்வொரு வாரத்துக்கும் கலெக்ட் பண்ணி வெண்ணெய் எடுத்துட்டாங்க. இந்த பாருங்க, 2 வாரத்தோட வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். நெய் எப்படி உருக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். நெய் உருக்குறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெயை அதில் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே கிண்டிகிட்டே இருந்தாங்க. நெய் இந்த மாதிரி எல்லோ கலரில் வந்ததும் கருவேப்பிலை அப்படி இல்லைனா முருங்கைக்கீரையை சேர்த்து பொரிய விட்டுக்கிறணும். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் வந்து கலர் மாறி இருக்கு, அடியில் இருக்கிற மாவா எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த நெய்யை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்த நெய்யை ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு அதை நல்லா டைட்டாக காற்று போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிறப்ப அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதேங்க, நெய் உரிக்காச்சு. நான் சொன்னது மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்களும் வீட்லேயும் நெய் செய்யலாம்.